எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு தொட்டு தூக்கி இருப்பான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவான். ஆ ராஜலிங்கா, ராஜலிங்கா ஆரம்பிங்க. பெரிய மனுஷரு நமக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி தியாகி சத்தியமூர்த்தி அவரோட பண்ண போய் தெரியாம வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? ஏய் டவுன் போய் போலீஸ் கூட்டம். நீ கூட்டம் சொல்ற ஐயா? ஐயா காப்பாத்துங்க ஐயா, போலீஸ் கோர்ட்னு போனா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ஐயா. ராஜலிங்கம் இவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு, பாவம் விட்டுடுங்க போய் தொலைறான். அது எப்படியா முடியும்? இன்னைக்கு ஓம் பொண்ணு தூக்கிட்டு போனவன் நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் தூக்கிட்டு போவான். அப்புறம் கிராமத்துல ஒரு பொண்ணு ஒழுங்கா இருக்க முடியாது. சொக்கலிங்கம் மூடிட்டு சும்மாறியா? நான் அப்பவே சொன்னேன் இத பஞ்சாயத்துல வச்சு தீர்த்துக்கலாம். கேட்டியா? இப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்துட்டேன். ஐயா நீங்க சொன்ன மாதிரியே இவனை போலீஸ்ல புடிச்சு குடுங்க. அப்படி போடு. அப்பதான் பொம்பளை பொறுக்கிங்களுக்கெல்லாம் புத்தி வரும். என்ன இப்படி போட்டான்? நீ மோத்தி போடு. சத்தியமூர்த்தி ஐயா, போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டா அங்க உங்க பொண்ணை இவன் மட்டும்தான் தூக்குனானா? இதுக்கு முன்னால எத்தனை பேர் தூக்குனாங்கன்னு கேப்பான். இப்படி இல்லாம கேப்பான். இது கம்மி, இன்னும் ஜாஸ்தியா கூட கேப்பானுங்க. இப்படி வில்லங்கமான கேள்விய பச்சை பச்சையா கேட்டதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை எவனாவது கட்டிக்குவான்னு நினைக்கிறீங்க? சொக்கலிங்கம் இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, அதனால இதை இப்படியே விட்டுடும். வாங்க போ. அட யாரையா நீ சுத்த பயந்தவங்களே இருக்கிறிய? ஓம் பேச்ச கட்டிட்டு நாங்க வீரசுரமா வந்தோம் பார். சரி வாங்க போ. என்ன ராமநாதா ரொம்ப வலிக்குதா? இந்த வழியை விடுங்க. அந்த பொண்ணு முழுசா கொண்டு வந்து ஒப்படைக்க முடியலையே, அந்த வழிதான் ஜாஸ்தி. அதுக்குள்ள அந்த வேலுப்பைய வந்து கெடுத்துட்டான். யாரும் அந்த வேலு நம்ம பஞ்சாயத்து தலைவர் மருமங்க. யாரோட மருமகனா இருந்தாலும் சரி, நம்ம பேர் வெளியே வராம நம்ம ஜம்பு அனுப்பிச்சு ரெண்டே ரெண்டு தட்டு தட்டு சொல்லு. என்ன எங்கள் தங்க தலைவரும் தலைவி ஆக்கி பண்ண படம் ரொம்ப பிரமாதமா இருக்குமே, பார்க்கணும் போல இருக்கு. ஆனா கையில காசு தான் இல்ல. எங்க போற போது தலைவர் படம்? அதான் தினம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கே. அப்பா இங்க படுப்பான், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். தலைவர் படத்துல வந்து நிக்கிற வில்லன் மாதிரி வந்து நிக்கிறீங்க. தலைவர் படத்துக்கு கூட்டிட்டு போகதான் வந்தோம். வாங்க வாங்க போலாம். நான் வரல, என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட காசு இருக்கு, பாப்பா போலாம். எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாது. கொட்டாயில திங்கிறது, கள்ள மிட்டாய், முறுக்கு, சோடாக்கள் எல்லாம் வாங்கி தரணும். எல்லாம் நான் வாங்கி தரேன். எம்ஜிஆர் படம் நிறைய பாப்பியா? ஐயோ தினம் ரெண்டு சொல்ல பாப்பேன். அதுல சண்டை எப்படி இருக்கும்? பின்னி போடாரு பின்னி. அதெல்லாம் என்ன அடி? ஆமா ரொம்ப லேட்டா போறமே, இந்நேரம் ஒரு பாட்டு முடிஞ்சிருக்குமே. பாட்டு போனா என்ன? வைட்ட காட்டுறோம். இனிமே பஞ்சவர்ண விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிடுவோம். அம்மாவாசை
பாத்தியா பஞ்சா எப்படி அடிச்சுட்டாயின்னு? ஏன் பஞ்சா உன்ன அழுகுற? என்னால தானே உனக்கு அடிபட்டுச்சு. என்ன இது? உனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சதும் பச்சை அரைச்சு கொண்டாந்துருக்க, இது போட்டுக்கிட்டா சரியாயிடும். திரும்ப கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எங்க ஊரு மாப்பிள்ளை. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பாடியவர்கள் மனு சித்ரா. விரும்பி கேட்டவர்கள் மேலூர் பூவாயி, சாலிகிராமம் புவனா, தஞ்சை உமா. எங்க பாம்பு? எங்க பாம்பு? சொல்லுங்க எங்க பாம்பு? அதோ அங்க. எங்க பாம்பு? எங்க பாம்பு? அலமாரில இருக்கா? இல்லையே. பாம்பு எங்க? எங்க பாம்பு? அடிக்காம வர்றதுல அன்னைக்கு. பாம்பு எங்க? பாம்பு பாம்பு இதுக்குள்ள இருக்கா? இல்லையே. இங்க எங்கேயுமே பாம்பா காணமே. இங்க பாம்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் போறேன். ஐயோ போயிடாதயா, எனக்கு பயமா இருக்கு. பஞ்சா ஏன் உன் கை இப்படி சுடுது? பயப்படுது. பயப்படாத பஞ்சவரணம், நாங்கெல்லாம் இருக்க முடியல, தம்பி பாம்பு அடிச்சுட்டு வந்துரும். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல இருட்டுங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். நான் சொல்லல, இந்த மஞ்ச தண்ணி எல்லாம் தொடச்சு. மஞ்ச தண்ணி மங்களகரமான சமாச்சாரம் தானே. உங்க பொண்ணு அவ பேர் என்ன சந்தனப்பட்டி? பஞ்சவரணம். பஞ்சவர்ணத்தை அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், அன்னைக்கு இருந்து ஒரு தூங்கல. ஏன் என்னாச்சு? ஒரு ஆச்சரியம் தான். என்னடா இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துருக்காளு? அது ஏன் கணக்க இப்படி வளர்த்து வச்சிருக்க? அது பொண்ணு வளர்த்தியும் கீரை வளர்த்தியும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, வளர்ந்துட்டா. அட கண்ணை உருத்துற மாதிரி வளர்த்துருக்கேன். அதுதான் தப்பு. இது உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். எனக்குன்னு இருக்கிறது ஒரு சின்ன வீடு, அது மேல நிறைய கடன் இருக்கு. நல்ல இடத்துல மாப்பிள்ளை தேடி போனா அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணுக்கு நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. போஸ், சுபாசுந்தர் போஸ் பாப்பா. ஐயாதா தியாகி சத்தியமூர்த்தி. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, உனக்கு வருங்கால மாமனாரும் கூட. அப்படி போடு, புரிஞ்சு நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. ஆண்டவா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம்? ஒரு மரியாதை தான். ஐயன் தியாகின்னு சொன்னோட உருகிட்டான். தம்பி தூங்கிடாதப்பா, எழுந்துரு. ஐயா நீங்க உட்காரு, நீ உட்காருங்க. தம்பி நம்ம சொந்தம், வேலூர் நவாப்பு கிட்ட தீவானந்த பரம்பரை. போன தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் பொட்டுன்னு போயிட்டாங்க. ஐயா தான் அடக்கம் பண்ணாரு. சும்மாரு இப்ப பையனுக்கு எல்லாமே ஐயா தான். தம்பி படிச்சுக்கிற படிப்பு எம்மிங்க, அதுக்கு மேலையும் படிச்சிருப்பாரு, ஆனா காலேஜ் இடிச்சிட்டாங்க. பொண்ணு கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்னு நடத்துறதா சொல்லிட்டீங்க, எனக்கு பூரண திருப்தி. இருந்தாலும் பையன் ஒரு தடவை பொண்ணை பார்த்துட்டா? நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஐயா பார்த்துட்டாருன்னா அதுவே போதுங்க. அப்படி போடு. தியாகி சத்தியமூர்த்தி ஐயா, இனிமே உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கொற்ற மேளத்திலிருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் ஐயா பாத்துக்குவாரு. அப்படி அமுக்கு. வேலு என்ன பஞ்சம் வரணா? வேலு எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படியா? இத கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆமா புள்ள, சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பார் பஞ்சவரணா, நீ வாயாடி உன்ன உங்க அப்பா ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டாரு, உன்ன கல்யாணம் பண்ணிக்க இந்த ஊருக்குள்ள யாருமே வர மாட்டான்னு எத்தனை பேர் பேசினாங்க. இந்த விஷயத்த சொல்லி அத்தனை பேர் வாயை கப்புறம் அடைச்சிட மாட்டேன். இனிமேல உனக்கு ஆசையே இல்லையா? உண்மையில எனக்கு ஆசை இல்லாம இருக்குமா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டல இருந்து சாப்பாடு போட்டு ஏடுக்கிற வரைக்கும் எல்லா வழியும் அந்த பாப்பேன். இந்த விஷயத்த ஊருக்குள்ள போய் எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறேன்.
இத பாத்துக்க, யாரை தூக்கிட்டு போறவங்க? நில்லு வேலு.